ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2000 ரூபாய் நோட்டுகளை மக்கள் பயன்பாட்டிலிருந்து நீக்கிறதா அறிவித்தது முதல்ல மார்க்கெட்டில் சின்னதும் பெருசுமாக பல மாற்றங்கள் நடந்து வருது. இது சாதாரண மக்களை பெரிய லெவலில் பாதிக்கலை அப்படின்னாலும் இந்த மாற்றங்கள் குறிப்பிடத்தக்க மாற்றங்களாகவும் கவனிக்கப்பட வேண்டிய மாற்றங்களாகவே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், 2000 ரூபாய் நோட்டு அறிவிப்பு வெளியான நிலையில் கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தங்க நகை வாங்குவோருடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகரிச்சிருக்குன்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. வழக்கமாக அட்சய திருதிகள் நாட்களில் தான் மக்கள் தங்கம் வாங்குறதுக்கு அதிக ஆர்வம் காட்டுறது மட்டுமல்லாமல் எல்லா தங்க நகை கடைகளிலும் கூட்டம் அலைமோதும். அதே போல தான் இந்த 2000 ரூபாய் நோட்டு அறிவிப்பு வெளியான நிலையிலிருந்து கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களிலும் தங்கம் வாங்குகிற மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. நகை கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஏன் இவ்வளோ கூட்டம்னு பார்த்தீங்கன்னா, நகை வாங்கின அத்தனை பேரும் கொடுத்தது 2000 ரூபாய் நோட்டுகள். கவர்மெண்ட் தெளிவாக வரும் 23ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த நோட்டுகளை வங்கிகளில் செலுத்தி மாற்றிக்கலான்னு தெளிவான அறிவிப்பு கொடுத்துருந்தோம். அது வரைக்கும் அந்த 2000 ரூபாய் நோட்டுகள்லாம் செல்லுன்ற அறிவிப்பு கொடுத்துருந்தோம். மக்களுக்கு இந்த பீதி அடங்கலை. ஏற்கனவே டிமானிட்டைசேஷன் பண்ணும்பொழுது ஏற்பட்ட பிரச்சனைகளை சந்தித்த மக்கள் இப்போ முண்டி அடித்து கொண்டு தங்கக்கிட்ட இருக்கிற 2000 ரூபாய் நோட்டுகளை எப்படியாவது பொருட்களை வாங்கினோம், இல்லை தங்க நகைகளை வாங்கினோம், அப்படியாவது மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிக வேகம் காட்டுறது தான் இதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் இதே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரீட்டைல் ஷாப்ஸ், இந்த ரீட்டைல் ஷாப்ஸ்லாம் வர்த்தகம் அதிகமாக இருக்குது. அதிகப்படியான வர்த்தகம் நடந்ததாக பதிவாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால், மக்கள் தங்களிடம் இருக்கிற 2000 ரூபாய் நோட்டுகளை செலவு செய்கிறதுக்காக கூடுதலாக செலவு பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் ஜொமேட்டோவும் தப்பிக்கலைங்க. இந்த லிஸ்ட்டில் ஜொமேட்டோவில் இருக்கிற டெலிவரி பாய்ஸ்க்கும் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குது. ஜொமேட்டோவில் இருக்க பெரும்பாலான ஃபுட்ஸ்க்கு ஆன்லைன் பேமெண்ட்டு ஆப்ஷனே இருக்கிற நிலையில் ஒரு சில சர்வீஸுக்கு மட்டும் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. அப்படிப்பட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனை யூஸ் பண்ணி நிறைய மக்கள் அதுக்கான 2000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்துருக்குறாங்க. டெலிவரி பாய்ஸ் 2000 ரூபாய் நோட்டு ஒவ்வொரு இடத்துலையும் 2000 ரூபாய் நோட்டு மட்டுமே கிடைச்சா அதற்கான சேஞ்சஸ் கொடுக்கறதுக்காக அவங்க ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க. பொதுவாகவே ஜொமேட்டோவில் ஆன்லைன் மூலம் பேமெண்ட் செலுத்தி பொருட்களை வாங்குறது தான் வழக்கம். ஆனால் சில குறிப்பிட்ட அளவிலான ஆர்டர்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்குறது வழக்கம். அப்படி ஆர்பிஐ அறிவிப்புக்கு பின் வந்த கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டரில் எல்லாத்துலேயும் சுமார் 72% ஆர்டர்களுக்கு ₹2000 நோட்டுகளை கொடுத்து வாங்கப்பட்டுள்ளதாக ஜொமேட்டோ நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. இங்கேயும் மக்கள் தங்களிடம் இருக்கிற 2000 ரூபாய் நோட்டுகளை எப்படி செலவு செய்யலாம் என்று யோசித்து செலவு செஞ்சுருக்காங்க. ஆர்பிஐ 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லும் என விளக்கம் கொடுத்திருந்த நிலையிலும் மக்கள் தங்களிடம் இருக்கும் 2000 ரூபாய் நோட்டுகளை எவ்வளோ வேகமாக தீர்க்க முடியுமோ அதை செய்து வருகின்றனர். இப்படி ஆர்பிஐ செப்டம்பர் 30ஆம் தேதி வரையில் 2000 ரூபாய் நோட்டுகளை மக்கள் வங்கியில் மாற்றிக்கொள்ள கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதே போல் கடந்த 2 நாட்களாக மக்கள் பல இடங்களில் ரீட்டைல் ஷாப்ஸில் 2000 ரூபாய் நோட்டுகளை வாங்குறத மறுத்துருக்காங்க. அப்படி மறுக்கிறது கம்ப்ளைண்ட் ஆனதுனால ஆர்பிஐ கவர்னர் செய்தியாளர் சந்திப்பில் கூறியது என்னென்னா, ரீட்டைல் ஷாப்பில் இருக்கிறவங்க இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை வாங்க மறுக்கக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு. இந்த 2000 ரூபாய் நோட்டு குறித்த அறிவிப்புகள் வெளியானதிலிருந்து மக்கள் இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை எப்படியெல்லாம் செலவு செஞ்சு மாற்றிக்க முடியும், எப்படியெல்லாம் அந்த 2000 ரூபாய் நோட்டுகளை செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசித்ததுனால அதனால் வந்த விளைவு தான் இது. தங்கம் வாங்குறதுக்கு அதிக ஆர்வம் காட்டுறதும், ஜொமேட்டோவில் கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் கொடுக்கறதும், ரீட்டைல் ஷாப்ஸில் போயிட்டு 2000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து மாற்றிக்கிறதும் இப்படியாக கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் மிகப்பெரிய வர்த்தகமே நடந்திருக்கு. ஆனால் இன்று முதல் எல்லா வங்கிகளிலும் நீங்கள் 2000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து அதற்கு பதிலாக வேறு நோட்டுகளை நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரு நாளைக்கு 10 2000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து 20,000 வரைக்கும் நீங்கள் அதுக்கு பதிலான வேறு நோட்டுகளை நீங்கள் மாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அதிகமான நோட்டுகள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை உங்கள் வங்கி கணக்கில் வர வச்சுக்க முடியும். இது எது செய்யறதுக்கும் உங்கள்கிட்ட KYC கட்டாயம் இருக்கணும். உங்களுடைய ஏதாவது ஒரு ஐடியை கொடுத்து இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை நீங்கள் வங்கியில் மாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வங்கி கணக்கில் டெபாசிட் செஞ்சுக்கவும் முடியும். அதனால் மக்கள் பதட்டப்படாமல் கொடுத்துருக்கிற இந்த 4 மாத கால அவகாசத்துக்குள்ளாக தங்களிடம் இருக்கிற 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் போய் மாற்றிக்கோங்க. அதை வேறு எதுக்காவது யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. கவர்மெண்ட் இப்படிப்பட்ட அறிவிப்புலாம் கொடுக்கும்போது மக்கள் பீதி அடையாமல் இதற்கான பொறுமையான நடைமுறைகளை பின்பற்றி நீங்கள் உங்களுடைய 2000 ரூபாய் நோட்டுகளை சேஃபாக மாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவலும் வந்திருக்குங்க. இந்த நாடு முழுவதும் வங்கி கணக்கு இல்லாதவர்களுக்காக தொடங்கப்பட்டது தான் ஜன்தன் வங்கி கணக்கு. இந்த ஜன்தன் வங்கி கணக்குகளில் சட்டவிரோதமாக இது போன்ற 2000 ரூபாய் நோட்டுகளை பரிமாற்றிக்கொள்வதற்காக பயன்படுத்தலாம் என்ற அச்சம் இருப்பதனால கவர்மெண்ட் அந்த வங்கி கணக்கில் கண்காணிச்சுட்டு வர்றதாகவும் இப்பொழுது தகவல்கள் வெளியாகிருக்கிறது. மக்கள் ஏமாற வேண்டாம். யாராவது பணம் உங்ககிட்ட கொடுத்து மாற்றி கொடுக்க சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜன்தன் கணக்கில் கொண்டு போயிட்டு அதை மாற்றி கொடுக்காதீங்க.
அதுக்கு பிறகு உங்களுக்கு பெரிய சட்ட சிக்கல் ஏற்படலாம். அப்படி நீங்கள் மாற்றி கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. கவர்மெண்ட் இந்த ஜன்தன் கணக்குகளை நாடு முழுவதும் கண்காணிக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே மக்களே, நீங்கள் 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கியில் போய் முறையாக நீங்கள் மாற்றிக்குங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வெளியாகிற தகவல்களாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.